வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நைன்த்து தேர்ட் டேர்மு சயின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நீரில் மூழ்கியிருக்கும் காற்றுக்கும் இல்லி மேலே எழும்பும் பொழுது அதன் கன அளவு அதிகரிக்கும் நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்கும் மேலே எழும்பும் பொழுது அதன் கன அளவு அதிகரிக்கும் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தியே காரணம் சரி வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தியே காரணம் அழுத்த சமையற்கலனில் அதாவது ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலை உயர்த்துகிறது சரிங்களா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் வந்து கொதிநிலையை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லுவோம் நீரில் உள்ள வாளியில் புகாத அடைப்பானால் மூடப்பட்டுள்ள காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் பொழுது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதனை கீழுள்ள வரைபடம் விளக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆழம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது அடுத்து ஒரு பொருத்துக அடர்த்தி அடர்த்தி பார்த்திங்கன்னா நிறைபை பருமன் ஒரு கிராம் எடை அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி எண்பது டைன் பாஸ்கல் விதி ஹெச்பிஜி சரி பாஸ்கல் விதி பார்த்திங்கன்னா அழுத்தம் பாஸ்கல் விதி அழுத்தம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் தான் ஹெச்பிஜி அடுத்து பால் மணி பார்த்திங்கன்னா பால் சரிங்களா இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க இது அப்படியே கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் பொழுது எது அதிர்வடைகிறது தகடு காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் பார்த்தீங்கன்னா துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும்போது தான் காற்றில் ஒளி பயணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இசைக்கருவி தொடர் குறிப்புகளை உண்டாக்குகிறது சாதாரண செவிதிறன் கொண்ட ஒருவரால் இக்குறிப்புகளை உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றில் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் வெற்றிடம் ஒரு அலையின் வேகம் முன்னூற்றி நாற்பது மீட்டர் பை வினாடி மற்றும் அதிர்வின் ஆயிரத்தி எழுநூறு ஹேட்ஸ் எனில் அதன் அலைநீரம் சென்டிமீட்டரில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபது சென்டிமீட்டர் சரிங்களா இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம் பார்த்துக்கோங்க கீழ்கண்ணோட்டில் எந்த வாக்கியம் அதிர்வெண்ணை சரியாக விளக்குகிறது சரிங்களா அதிர்வெண் எது சரியாக விளக்குதா பார்த்திங்கன்னா ஒரு வினாடியில் ஏற்படும் முழுமையான அதிர்வுகளின் எண்ணிக்கை செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெருமை வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் சரிங்களா செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அதிர்வடையும் இசைக்கலவை ஒன்று ஏற்படுத்தும் அதிர்வுகளின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் அரை அலைநிலம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் டி இதுதான் இதுக்கான ஆன்சரு டேஸில் ஒளி அலைகள் வேகமாக பயணிக்கும் அதாவது திடப்பொருளை பார்த்திங்கன்னா ஒலி அலைகள் வேகமாக பயணிக்கும் ஆர்மோனியத்தில் உண்டான இசைக்குறிப்பின் சுருதியை குறைக்கும் போது அதன் அலைநீளம் அதிகரிக்கும் ரொம்ப முக்கியமாக ஆர்மோனியத்தில் உண்டான இசைக்குறிப்பின் சுருதியை குறைக்கும் போது அதன் அலைநீளம் அதிகரிக்கும் நான்கு வெவ்வேறு ஊடகத்தில் ஒளியின் வேகம் மீட்டர் பை வினாடி கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றுள் கடலுக்கடியில் வெகு தொலைவில் உள்ள இரு திமிங்கலங்கள் செய்யும் சமிச்சைகள் வேகமாக செல்வதற்கு ஏற்ற வேகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு வெவ்வேறு சூழ்நிலையில் நெட்டலை மற்றும் குறுக்கலைகள் இவற்றில் எதை கொண்டு உருவாக்க முடியும் நீர் சில நெட்டளை மற்றும் குருக்கலை வந்து நீரை கொண்டு உருவாக்க முடியும் பிக்யூஆர்எஸ் என்ற நான்கு வெவ்வேறு ஊடகங்களின் ஒளியின் திசைவேகம் கிலோமீட்டர் பை மணியில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ஜீரோ தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு எனில் இவற்றில் எது திரவ ஊடகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ஒரு எஸ் ஒரு பொறுத்துக்க இசைக்கலவை அதாவது ஒளியின் உற்பத்தி ஒளி ஒளி வந்து நெட்டலைகள் அழுத்தங்கள் அழுத்தங்கள் பார்த்தீங்கன்னா காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி அடுத்து வீச்சு சமநலில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி தான் வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் மீயொளியியல் இந்த மீயொளியல்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபதா இருபதாயிரத்தை விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட தான் மீயொலின்னு சொல்லுவோம் இருபதை விட குறைவந்தால் இந்த குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம் இவற்றில் எது சரியான வாக்கியம் நம் சூரிய மண்டலத்தின் எட்டு கோள்கள் உள்ளன இது சரிதான் செவ்வாய் கோளை தவிர அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது ரெண்டாவது இருக்கிறது தவறு சரிங்களாப்ப ஏ மட்டும் சரியானது சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல புதன் புதன் தான் பார்த்திங்கன்னா வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல செரஸ் என்பது டேஸ் அதாவது சிறுகோல் சரிங்களா சிறுகோல்னு சொல்லுவோம் மொத்தம் அஞ்சு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் புளோட்டோவும் பார்த்தீங்கன்னா சிறுகோள்களில் சேர்த்திட்டாங்க சரிங்களா இப்போ செரஸ் என்பது சிறுகோல் ஏ என்ற கோல் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட எட்டு மடங்கு அதிகம் எனில் கோல் ஏவின் தூரம் கோல் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவடிப்பு கொள்கை அதாவது பெருவடிப்பு ஏற்பட்டது பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த பெருவடிப்பு கொள்கை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அபே சார்ஜ் லெமாட்ரே அப்படிங்கிற பெல்ஜிய வானிலறிஞர் தான் அது குறிப்பிட்டிருந்தார் அதாவது பேரண்டத்தின் தோற்றம் பற்றி பல்வேறு கொள்கைகள் இருந்தாலும் பெருவடிப்பு கொள்கை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது மே முப்பது ரெண்டாயிரத்தி பத்தில் எல்ஹெசி லார்ஜ் கட்ரான் குலாய்டர் என்ற கருவி கொண்டு பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது சரிங்களா பேரண்டமானது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொன்னவர் அமெரிக்க வானிலை அறிஞர் எட்வின் ஹெப்பில் தான் சரிங்களா இந்த பெருவெடிப்பு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா பதிமூணு புள்ளி ஏழு மில்லியனுக்கு முன்பு அதாவது பிக் பேங் தீரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வியாழன் வியாழன் கோல் கொடுத்துருக்காங்க வியாழன் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடங்கள் அதனுடைய தற்சொடர்ச்சி காலம்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா மிக வேகமாக சுழலக்கூடிய கோள்னாக்கா அது வேளாண் தான் ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ரெண்டு புதன் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு நாலு வெள்ளி இரநூத்தி நாற்பத்தி மூணு நாலு சரிங்களா தன்னுடைய தற்சுழற்சிக்கு அதிக நாட்கள் எடுக்கிறோடைய கோள் அதுதான் அடுத்து வெள்ளி வெள்ளி தான் சொன்னோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாலு சனி பத்து புள்ளி ஏழு மணிகள் அடுத்து செவ்வாய் இருபத்தி நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் ஒரு தனிமம் வெவ்வேறு அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது புறவேற்றுமை வடிவம் கிராபைட் கார்பனில் உள்ள தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒன்று கிராபைட் கார்பனில் உள்ள தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்று புல்லரினில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்புகள் ஐங்கரம் மற்றும் அருங்கோணம் உள்ளரில் உள்ள கார்பன் அணுக்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐங்கரம் மற்றும் அருங்கோணம் கார்பன் அதிகப்படியான கரிமச் சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம் வைரம் ஒரு சிறந்த மின்கடத்தி அல்ல ஏனெனில் அதில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை கீழ்கனுடல் இரட்டை பிணைப்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசியல் அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கீழ்கன்றலில் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது எது அப்படின்னு கார்பன் மோனாக்சைடு இதான் பார்த்திங்கன்னா அதிக நச்சுத்தன்மை கொண்ட வாயு ராகவ் பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் நெகிழி கலனானது குறியீடு ஐந்தை உடைய ரெசினால் ஆனது அந்த நெகிழிக் கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி புரோபலின் பாலி புரோபலின் அப்படிங்கிறதால் தயாரிக்கப்பட்டிருக்கும் பாலி கார்பனேட் மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாட்டையின் ஸ்டரை ஸ்டரைன் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனதுன்னு குறியீடு ஏழு கீழ்கனுடன் எந்த நெகிழி தமிழக அரசால் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நெகிழி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தடை செய்யப்பட முக்கியம் எது எதுன்னு பார்த்திங்கன்னா நெகிழித்தால் நெகிழி தேநீர் குவளை நெகிழி தண்ணீர் பைகள் மேற்கண்டாணித்தம் மேற்கண்ட தான் இதுக்கு சரி கிராபைட்டை உராய்வு கிராபைட்டை உராய்வு குறைப்பானாக எந்திரங்களில் பயன்படுத்த காரணம் என்ன அது வளவளப்பான படலங்களால் ஆனது மற்றும் அதிக உருகுநிலை கொண்டது பென்சில் முனையில் இருப்பது எது அன்பு பார்த்தீங்கன்னா கிராபைட் கிராபைட் தான் பென்சில் முனையில் இருக்கக்கூடியது ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராபைட் கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிதுன்னா கிராபைட் குறியீடானது மூன்று தொடர் அம்புக்குறிகளால் உருவாக்கப்பட்ட முக்கோணத்துடன் கூடிய எண்கள் மற்றும் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதுக்கு வந்து முக்கோணம் தான் ஆன்சரு நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அடுத்து ஒரு பொறுத்துக அல்கைன் அல்கைன் பார்த்திங்கன்னா முப்படைப்பு ஆண்ட்ரேஜெம் இது பார்த்திங்கன்னா கிராஃபின் சி அறுபது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பளபளப்பான பந்து அடுத்து தெர்மாக்கோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாலிஸ்டைரின் எரித்தல் எரித்தல் வினையானது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் நேற்றம் சொல்லுவோம் ஒரு நானோமீட்டர் என்பது டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் பென்சிலின் பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி மருந்து டேஸில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்னா இங்கே வந்து நுண்ணுயிரிகள் இந்த நுண்ணுயிர்கள் தான் பொருந்தக்கூடிய ஆப்ஷன் ஆகுது உலகிலேயே முதல் முதல் கண்டறிப்பட்ட எதிர் நுண்ணுயிர் மருந்து பென்சிலின் அதாவது பென்சிலின் நொட்டேட்டம் பென்சிலின் கிரைசோஜீனம் அப்படிங்கிற பூஞ்சியிலிருந்து தயாரிக்கப்பட்டது அலெக்சாண்டர் பிளம்மிங் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அயோடோஃபார் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது புரை தடுப்பான் ரொம்ப முக்கியம் ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர்மின்வாய் டேஸாக நிகழும் அதாவது ஒரு மின் வேதிக்களத்தில் எதிர்மின்வாய் ஒடுக்கம் ஒடுக்கமாக நிகழும் இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோ பயன்படுத்தப்படலாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க அதாவது கார்பன் சரிங்களா அதாவது ஒரு கதிரீக்க கார்பன் சொல்லுவோம் கார்பன் பதினாலு அப்படிங்கிறது தான் இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்கக்கூடிய பயன்படுத்தப்படும் ஐசோடாப்பு அப்படின்னு சொல்லுவோம் பின்னொற்றில் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் இயற்கை சாயம் அல்ல மற்றதெல்லாம் இயற்கை சாயம் டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது வைட்டமின்கள் சரிங்களா டேஸ் வகை உணவுகள் பார்த்திங்கன்னா குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுனா வைட்டமின்கள் கதிரீக்க தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப்புகள் கதிரீக்கவியிலுடன் தொடர்புடையது ஐசோடோப்புகள் ஒரு கரிமச் சருமத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அதாவது நிறத்தாங்கி ஒரு கரிமச் சருமத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் நிறத்தாங்கி என அழைக்கப்படுகிறது குளோரினேற்றப்பட்ட ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது பூச்சிக்கொல்லிகள் ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு பொருத்துக்கு காய்ச்சல் நிவாரணி காய்ச்சல் அரிப்பை தடுத்தல் அரிப்பை தடுத்தல் பார்த்திங்கன்னா பூசுதல் மூலம் அரிப்பை தடுக்கலாம் ஹைப்பர் தைராய்டிசம் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அது பயன்படுது நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி நானோ ரோபாட்டிக்ஸ் இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை கண்டறிய பயன்படுகிறது ரொம்ப முக்கியம் இந்த பொறுத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து சரியான விடையை தெரிந்தது ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் உயிரற்ற காரணிகள் என அழைக்கப்படுகிறது ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தின் காணப்படும் அனைத்து காரணிகளும் உயிரற்ற காரணிகள் வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறையில் உள்ள பனி கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை பதங்கமாதல் எனப்படும் சரிங்களா ஒரு திடப்பொருள் பார்த்திங்கன்னா திரவநிலையாக மாறாமல் நேரடியாக நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் பதங்கமாதல்னு சொல்லுவோம் தனித்து வாழும் பாக்டீரியாவான சூடோமோனஸ் பாக்டீரியாக்கள் நைட்ரஜன் சுழற்சியில் டேஸுக்கு காரணமாக உள்ளது அதாவது நைட்ரேட் வெளியேற்றம் அதாவது இந்த நைட்ரேட்டை வந்து வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்பும் பாக்டீரியா அப்படிங்கிறது தான் சூடோமோனஸ் ரொம்ப முக்கியம் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு உள்ளே செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை சரிங்களா இந்த ஒளிச்சேர்க்கை பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயம் அதலும் ஏற்படுகிறது அதாவது கரியமில மில வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இந்த வாயு வளிமண்டலத்தில் அதிகரிப்பதன் காரணமாக தான் புவி வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதை குறைப்பதற்கான ஒரே வழி மரங்கள் வளர்ப்பது மரங்கள் வளர்ப்பதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேரிக்க எடுத்து எடுத்துக்கொள்கிறது அதனால் பார்த்திங்கன்னா இதை குறைச்சிடலாம் சரிங்களா கீழ்கிணுல் எது நீர்த்தாவரங்களில் தகவமைப்புகள் இல்லாதது அதாவது நீர்த்தாவரங்களினுடைய தகப்பு தகவமைப்புகள் இல்லாதது பார்த்திங்கன்னா நீரை சேமிக்கும் பாரன்கைமா திசுக்கள் இதான் பார்த்திங்கன்னா நீர் தாவ இல்லாதது சில வறல் நில தாவரங்கள் அதாவது வறண்ட தாவரங்களில் இலைகளானவை முட்களாக மாற்றமடைந்து காணப்படும் இதன் காரணம் நீராவி போக்கின் விதத்தை குறைப்பதற்கு நீரை சேமிப்பதற்கு நீரை பயன்படுத்துவதை குறைப்பதற்கு இவை அனைத்தும் இவை தான் கரெக்டு மண்புழுவின் தகவமைப்புகளில் தவறானது கண்டறிய மண்புழுவின் தகவமைப்புகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஏராளமான மண்புழுக்கள் குளிர்கால உறக்கம் எனும் செயல்படா நிலையில் காணப்படும் இதுதான் தவறானது கீழ்கொண்டல் எது நீரை பாதுகாக்கும் உத்தியாகும் நீர் மறுசுழற்சி தான் நீரை பாதுகாக்கும் உத்தி கழிவு நீரில் பகுதிப்பொருள்களாக காணப்படும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் தொங்கல்கள் திண்மங்கள் கன உலோகங்கள் ஆகியவை நீர் சுத்திகரிப்பில் டேஸ் நிலையில் நீக்கப்படுகிறது அதாவது மூன்றாம் நிலையில் தான் இதெல்லாம் நீக்கிறாங்க அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் தொங்கல்கள் திண்மங்கள் எல்லாமே நீர் சுத்திகரிப்பில் மூன்றாம் நிலையில் நீக்கப்படுகிறது அடுத்த ஒரு பொறுத்துக்க நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அசட்டோஃபாக்டர் அப்படிங்கிற தான் நைட்ரஜன் நிலைப்படுத்துவது ரைசோபியமும் வரும் ரைசோபியம் வந்து வேர்முண்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாதல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக வைக்கும் பாக்டீரியா நைட்ரேட் ஆதல் நைட்ரேட் ஆதலுக்கு பயன்படும் பாக்டீரியா பார்த்திங்கன்னா நைட்ரோசோமோனஸ் அந்த வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுவது நைட்ரோசோமோனஸ் நைட்ரேட் வெளியேற்றம் அதாவது நைட்ரஜனை வந்து திருப்பி வளிமண்டலத்துக்கு அனுப்பக்கூடிய பாக்டீரியா சூடோமோனஸ் சிட்டினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது பிசிகல்ச்சர் ரொம்ப முக்கியம் கீழ்கணில் எது அயல்நாட்டு இனம் அல்ல ஷகிவால் அப்படிங்கிறது தான் அயல்நாட்டு இனம் அல்ல கீழ்கனுடல் இந்திய கால்நடை எது இது பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் மூணு வரும் அதாவது பாஸ் இண்டிகஸ் பாஸ் வல்காரிஸ் அப்படிங்கிறது தான் இந்திய கால்நடை பின்னொடல் எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டை மீன் இல்லை அது கெண்டை மீன் இல்லாத பார்த்தீங்கன்னா சின்காரா அப்படிங்கிறது தான் கெண்டை மீன் இல்லை இந்திய கெண்டை மீன் இல்லாதது தேன்கூட்டில் காணப்படும் தேனீக்கள் இதிலிருந்து உருவாகிறது கருவுற்ற முட்டையிலிருந்து தான் உருவாகுது கீழ்கனு அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் இனம் எது அப்படின்னா கோல்ஸ்டீன் பிரிஷன் அப்படிங்கிறது தான் அதிக பால் கொடுக்கக்கூடிய இனம் இதெல்லாம் பார்த்துக்கணும் கீழ்கனு எந்த ஒன்று சிவப்பு புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரிலஸ் பெட்டிடா அப்படிங்கிறது தான் யூட்ரிலஸ் பெட்டிடா தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகா சரிங்களா பொதுவாக வந்து தேனி வளர்ப்பில் பயன்படக்கூடிய தேனி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெல்லிபெரா அதாவது மெல்லிபெரா அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி பெல்லபெரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தேனி இது வந்து கொட்டும் தன்மை குறைவு ஆனால் இந்திய தேனி எது தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படும் இந்திய தேனின்னா ஏபிஎஸ் இண்டிகா தான் மெசானா என்பது ஒரு டேஸ் இனம் மெசானா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு எருமையினம் நிலவேம்பின் சொல் பெயர் சரிங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரோ கிராபிஸ் பானிகுளோட்டா அப்படிங்கிறது தான் நிலவேம்பின் சொல் பெயர் அதாவது எடு சொல் பெயர்னு இரு சொல் பெயர் ஆன்ட்ரோ கிராபிஸ் பானிகுலோட்டா மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிங்ஸ் எனப்படும் ரொம்ப முக்கியம் மண் இல்லாமல் தாவரங்கள் வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ் பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை லைக்கான்கள் எனப்படும் காளான்களின் தாவர உடலம் என்பது மைசீலியம் என அழைப்பாங்க தாவரம் அதாவது காளான்களினுடைய தாவர உடலம் மைசீலியம் அடுத்து ஒரு பொறுத்துக்கு பெரிய கடல் நண்டு ஓடு மீன் கட்லா அப்படிங்கிறது துடுப்பு மீன் கொடுவா மீன் அப்படிங்கிறது கடல் மீன் பொங்காலி அப்படிங்கிறது முத்து பொங்காலிங்கிறது முத்து புளிரோட்டஸ் சிட்டினம் புளிரோட்டஸ் சிட்டினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிப்பி சர்பகந்தா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெஸ்பிரெய்ன் ஒலேரி கல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காய்கறி பண்ணை டிங்டோரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் அதுதான் டிங்டோரியா அதுமாதிரி பொறுத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க மைக்காலஜி என்பது உயிரிலில் ஒரு பிரிவு இது டேஸ் பற்றிய படிப்பு பூஞ்சைகள் பற்றிய படிப்பு தான் மைக்காலஜின்னு சொல்லுவோம் வினிகர் முக்கிய உட்கூறு டேஸ் ஆகும் அசிட்டிக் அமிலம் அதாவது புலிக்காடின்னு சொல்லுவோம் ஊறுகாய் பதப்படுத்தியாக பயன்படுது அந்த வினிகர் வினிகரு இதில் முக்கிய உட்கூறாக பயன்படுது அசிட்டிக் அமிலம் தயிர் உருவாதில் ஈடுபட்டுள்ள பாக்டீரியா லாக்டோபேசில்லஸ் அசிட்டோப்ளஸ் அப்படிங்கிறது தான் தயிர் உருவாக பயன்படக்கூடிய பாக்டீரியா கீழ்கணில் காற்றினால் பரப்பக்கூடிய நோய் காசநோய் சரிங்களா காச நோய் தான் காட்டின் மூலம் வரக்கூடிய நோயின்னு சொல்லுவோம் சரிங்களா டியூபர் குளோசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் அதாவது டிபின்னு சொல்லுவோம் அல்லது எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த நோய் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹெச்ஐவி எய்ட்ஸ் உள்ளவர்களை இந்த நோய் எளிதில் வந்து தொற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான தடுப்பூசி பார்த்திங்கன்னா பிசிஜி அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு குழந்தை பிறந்த ஒன்று முதல் மூலம் போடக்கூடிய தடுப்பூசி இதுதான் சரிங்களா காசநோய் தடுப்பூசி தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவோம் மலேரியாவின் மிகவும் அபாயகரமான தன்மையுடையது எதுன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சி பேரம் இந்த நோய் வந்து இடுப் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடுமையான மலேரியா வகைன்னு சொல்லுவோம் இந்த பிளாஸ்மோடியம் பேல்சி பேரத்துக்கு இன்னொரு பேர் பெர்னீசியஸ் மலேரியா அல்லது மாலிக்னன்ட் மலேரியா அல்லது பிளாக் வாட்டர் ஃபீவர் அதாவது கருநீர் காய்ச்சல்னு சொல்லுவோம் அதாவது உடலில் உள்ள இரத்த சிவப்பணுகள் முழுவதுமாக சிதைந்து சிறுநீர் வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மலேரியா வகை வந்ததுன்னா இறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மலேரியா பரப்பக்கூடிய தீங்குரி பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற தீங்குரி தான் இதை பசுக்கூடிய பரப்பக்கூடிய கொசு பார்த்தினா பெண் அனாப்ளஸ் கொசு மலேரியாவை கண்டுபிடித்தவர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் தான் மலேரியா நோயை குணப்படுத்துவது பார்த்தீங்கன்னா சின்கோனா மரத்துலேருந்து குயினைன் அப்படிங்கிற மருந்து எடுக்கிறாங்க அதை மலேர நோயை குணப்படுத்த உது மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறை பார்த்தீங்கன்னா கடத்திகள் சிப்ளீஸ் நோயை ஏற்படுத்துவது ட்ரிப்போனிமா பாலிடம் அப்படிங்கிற பாக்டீரியா அதாவது இது ஒரு பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவோம் சிப்ளிஸ் நோய் ஏற்படுத்துவது ட்ரிப்போனிமா பால் பல்லிடம் கொசுவினால் பரவும் வைரஸ் நோய் டெங்கு மற்றும் சிக்கன் கொனியா பார்த்தீங்கன்னா கொசுவினால் பரவக்கூடிய வைரஸ் நோயின்னு சொல்லுவோம் டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இது எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மைக்கோபாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற பாக்டீரியாவில் தான் பரவுது கீழ்கட நோய்கள் எவை வைரஸ் நோய் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி இது வைரஸ் நோய் தான் எய்ட்ஸ் எச்ஐவி வைரஸ்னு சொல்லுவோம் சரிங்களா முத முதல்ல வைரஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தான் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கண்டறியப்பட்டது முதல்ல எய்ட்ஸ் நோயில் பார்த்திங்கன்னா சென்னை சேர்ந்தவனு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சாங்க சென்னையில் இந்த இந்த கீழ்காணும் நோயானது விலங்கு கடித்தலால் பரவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ரேபீஸ் அதாவது வெறிநாய்க்கு சொல்லுவோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நாய் மட்டும் இல்லை நாய் பூனை வவ்வால் இதனுடைய உமிழ்நீரில் பார்த்தீங்கன்னா ரேபீஸ் வைரஸ் இருக்கும் சரிங்களா இது கடித்தது அப்படின்னாக்கா மனிதனுடைய மத்திய நரம் மண்டலத்தை பாதித்து மனநிலை மாற்றம் ஏற்படும் சரிங்களா இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னாக்கா லூயி பாஸ்டியர் தான் காசு நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு பார்த்திங்கன்னா நுரையீரல் நுரையீரல் தான் காசு நோயால் பாதிக்கப்படுது மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிரிகள் பெரும்பாலும் டேஸை தாக்கும் நுரையீரலை தாக்கும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல் கல்லீரல் தான் மஞ்சள் காமலையினால் பாதிக்கக்கூடிய உறுப்பு சரிங்களா கல்லீரல் அலர்ஜி ஹெச்பிவி வைரஸ் சொல்லுவோம் அதாவது ஹெபடைடிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதனால் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை கல்லீரலில் கார்சினோமோ வகை புற்றுநோய் ஏற்படுத்தும் இது ஒரு கடுமையான உயிர்கொள்ளி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஒரு நோய் அறிகுறியின் தீவிரமானது எதை பொறுத்து அமையும் என்பதினா பார்த்தீங்கன்னா நுண்ணீர்களின் எண்ணிக்கை தாக்கப்பட்ட உறுப்பு அதாவது இரண்டுமே குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலடிஸ் வைரஸானது இவ்வழியாக உடல் நுழைகிறது வாய் மற்றும் மூக்கின் வழியாக நுழையது இந்த போலியோ மைலடிஸ் அப்படிங்கிற வைரஸ் அடுத்து பொறுத்துக்கு பன்றி காய்ச்சல் அதாவது இன்ஃப்ளுயன்சான்னு சொல்லுவோம் அதாவது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதாவது ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இன்ஃப்ளயன்ஸாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உலகை ஆட்டிப்படுத்த ஒரு கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது பிறப்புறுப்பு பாலுன்னிக்கல் இது பார்த்திங்கனாக்கா மனித பாப்பிலோமா வைரஸ் எய்ட்ஸ் எச்ஐவி வைரஸ் அப்படின்னு சொல்லும் இது வந்து உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை அதை கண்டறியக்கூடிய சோதனை வந்து எலைசான்னு சொல்லுவோம் உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லும் அடுது காச நோய் பார்த்திங்கன்னா டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற வைரஸ் த பாக்டீரியாவில் பரவுது மைய செயலக பெட்டினுள் காணப்படாது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுஸ் கீழ்கண்ணோற்று எது சரியானது அப்படின்னா இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் இதுதான் சரியானது லியோனக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் கீழ்கன்னில் எது கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எம்ஏசிஓஎஸ் அடோ ஃபோட்டோசாஃப்ட் இவை அனைத்தும் இவை அனைத்தும் தான் கரெக்டு கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் டேஸ் என்பது ஒரு இயங்கு தலமாகும்னா ஆண்ட்ராய்டு சரிங்களா இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் தேர்ட் டைமில் சரிங்களா இதிலருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் குரூப் ஃபோர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா இந்த கொஷின்ஸ்லாம் நல்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் ஏற்கனவே செகண்ட் டைம் போட்டாச்சு இப்போ தேட்டரும் போட்டாச்சு சரிங்களா